வாட்டர்மேலன். ஹலோ குழந்தைகளா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் 5. இன்னைக்கு நாம கர்சிவ் ரைட்டிங் கத்துக்கலாம். ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் 5A to Z. கர்சிவ் ஏபிசிடி எப்படி எழுதலாம் அப்படின்னு நம்ம கத்துக்க போறோம். ஸோ எப்பவுமே நம்ம இந்த கர்சிவ் ஸ்டார்ட் பண்ணும்போது 4 lines நோட் எடுத்துக்கோங்க. 4 lines நோட் தான் நம்மளுக்கு ஈஸியாக வரும், அண்ட் ஹேண்ட் ரைட்டிங்கும் அழகாக இருக்கும், சரிங்களா? ஸோ 4 lines நோட் இருந்தால் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். வேஸ்ட் நோட் ஏற்கனவே வீட்டில் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து அடிக்கடி நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? சரி, இப்போ நம்ம ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸில் போகலாம். ஸோ இது ப்ளூ கலர் லைன், 2 blue color lines அண்ட் 2 red color lines இருக்குது இதில், சரிங்களா? ஸோ சில லைன்ஸ் வந்து 2 lines முடிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ, இப்போ ஏ எழுதும்போது இந்த 2 blue lines நம்மளுக்கு ஏ வந்து முடிஞ்சிடும், சரிங்களா? நம்ம அந்த ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, நிறைய பேட்டர்ன்ஸ்லாம் போட்டோம் இல்லையா, அந்த பேட்டர்ன்ஸ்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலே நம்மளுக்கு ஹேண்ட் ரைட்டிங் அழகாக வந்துடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த 2 blue lines நம்ம ஏ எழுத போகிறோம், சரிங்களா? அந்த 2 lines மட்டும் டச் பண்ணும், 2 lines டச் பண்ணி எழுதுனா ஏ உங்களுக்கு அழகாக தெரியும், சரிங்களா? சரி, வாங்க எழுதலாம். லெட்டர்ஸ் மீ நம்மளுக்கு 3rd line ஆரம்பிக்கும், சரிங்களா? தேர்ட் லைன்லேருந்து ஆரம்பித்து 2nd line போயிட்டு சி கர்வ் போடணும். சி கர்வ் உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம அந்த கிளவுட்ஸ் போட ப்ராக்டிஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி கர்வ் போட்டு மேலே மறுபடியும் அந்த 2nd line 2 lines போய் டச் பண்ணி மறுபடியும் 3rd blue line முடிக்கணும். ஸோ த ஏ, ஓகேங்களா? ஸோ இது என்ன லெட்டர்? ஏ. நெக்ஸ்ட் லெட்டர் பி. பியும் நம்ம 3rd blue line ஆரம்பிக்க போகிறோம். இப்போ போடலாமா? ஸோ அப்படியே மேலே அந்த 2nd line டச் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே 3rd blue line வந்து 2nd blue line முடிச்சிடணும், சரிங்களா? இது பி. நெக்ஸ்ட்டு சி. சி கர்வ் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், இது வந்து நம்ம 2 blue line முடிச்சிடணும், சி கர்வ், ஓகேங்களா? இது சி. நெக்ஸ்ட்டு டியும் சி கர்வ்லேயே போடணும், 2nd blue line ஆரம்பித்து கர்வ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சி கர்வ் போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணணும், அந்த 3rd color line தொட்டுட்டு ஃபர்ஸ்ட் 3rd line தொட்டுட்டு கீழே வந்துடணும், சரிங்களா? ஸோ இது டி. நெக்ஸ்ட்டு ஈயும் வந்து நம்ம 2 blue line முடிச்சிடுவோம். நம்ம அந்த பிக் டெயில் போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி தான் ஈ போடணும், ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து எஃப். எஃப் வந்து அதே மாதிரி 3rd blue line ஆரம்பித்து மேல் லைன் நம்ம தொடக்கூடாது, ஆஃபபெய்லி ஸ்டாப் பண்ணிவிட்டு வந்துடணும் திரும்ப, சரிங்களா? இதுதான் எஃப். நெக்ஸ்ட் லெட்டர் ஜி. ஜியும் சி கர்வ் போட்டுட்டு மறுபடியும் கீழே லாஸ்ட் லைனை தொட்டுட்டு ஒரு கர்வ் பண்ணணும், இது ஜி. ஹெச். ஹெச்சும் 3rd line ப்ளூ 2nd blue line ஸ்டார்ட் பண்ணி முடிக்கணும். மேலே இருக்க லைனை தொடணும், நான் எப்படி டச் பண்ணி எழுதணும் அதே மாதிரி எழுதுங்க. நெக்ஸ்ட்டு ஐ வந்து 2 lines முடிச்சிடணும். ஜே. கே. எல். எம். என். ஓ. பி. கியூ. ஆர். S. T.
W Y Z. So இதே மாதிரி நீங்க பிராக்டீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகா வரும். சரிங்களா? ஓகே குழந்தைகளா, பாய் பாய்.